ஹலோ வணக்கம். இன்று காலை ஒரு 9:30 ஆய்வு பணிக்கு சென்ற இடம் பாளையங்கோட்டை ஆரோக்கியநாதபுரம் அருகே உள்ள சீனிவாசகம் நகர் டி காலனி. பொதுவாக இந்த ஏரியாவில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் குறைந்தது 2 போர், 3 போர், 4 போர்னு போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு மிக மிக கடினமான, அதாவது கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக மோசமான ஏரியா. ஒரு அன்பர் போர்வெல் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஏரியாவுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆய்வு பண்ணி கலைத்திருந்தார். ஒரு 5 இடத்துல மொத்தம் 5 இடம் வச்சு பார்த்ததில் 4வது இடம் இருப்பதில் பெற்ற இடம், அந்த இடத்தை பொறுத்தவரை இருப்பதில் சிறந்த இடம். ஒரு 30-35 அடிக்குள்ளே கசிவு மட்டும் வர வாய்ப்பு இருக்கு மாதிரி தோணுச்சு. அதனால் 20 அடிக்குள்ளே மட்டும்தான் கசிவு பிறகு சொன்னேன். இப்போ சர்வே பண்ணிட்டு இருக்கும்போதே போர்வெல் வண்டி வந்துட்டு உடனே போர்வெல் போட ஆரம்பித்தாங்க. கீழே வந்து அந்த ஏரியாவில் வந்து பாறை பிளவு எதுவுமே இல்லை. ஆழமாக 35 அடி பாறை, அந்த சிதைவு பாறையில் உள்ள தண்ணி வந்தாலே போதும், வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடிடும். ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், தண்ணி வந்துட்டு 35 அடிக்குள்ளே தண்ணி வந்துட்டு அப்படின்னாரு. ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். இதுவரைக்கும் வீடியோ எடுத்து அனுப்பலை. திரும்பவும் அவரை நேராக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தேன், வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு அனுப்பலை. ஃபோன் பண்ணியும் கேட்டு பார்த்துட்டேன். ஏன்னா தண்ணி வந்த பிறகு யாரும் அந்த வீடியோவை அனுப்ப விருப்பப்பட மாட்டாங்க. அது பிறர் கண் திருஷ்டி பற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதற்கு மேலே அவரை நான் கட்டாயப்படுத்த முடியாது. ஸோ மிக மிக கடினமான ஏரியா, நிலத்தடி நீர் வளம் குறைவான ஏரியாவிலையும் நம்ம விஞ்ஞான முறைப்படி ஆய்வு பணி செய்து போர்வெல் போட்டால் வீட்டுக்கு தேவையான தண்ணி கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது இன்றைக்கி நிரூபணமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம். அது விவசாய நகர் என்ன அங்கிட்டு இப்போ 4 கம்பி அடிச்சிட்டோம், கரண்ட் உள்ள பூமிக்குள்ளே போவோம். பூமியினுடைய கடினத்தன்மை தெரியும், கடினத்தன்மைக்கு ஏற்ப தான் தண்ணி. கடினத்தன்மையை விட்டு நீர்வளம் வந்து விளைவிப்பிடும். எங்கே சிதைவு வெடிப்பு அதிகமாக இருக்கோ அதில் தண்ணி இருக்கும். அதான் வெரி சிம்பிள். நம்ம என்னடா கடினத்தன்மையை தானே பார்க்கோம், நீரோட்டம் பார்க்கலையே, நீரோட்டத்தை தான் பார்க்கோம். ஆனால் எங்கே நீர்வளம் அதிகமாக இருக்கோ அங்கே லோவர் ரெசிஸ்டன்ஸ் வரும், எங்கே கடினத்தன்மை இருக்கோ அங்கே தண்ணி வளமும் இருக்காது, ஹை ரெசிஸ்டன்ஸ் வரும். இதுதான் வெரி சிம்பிள். இந்த லைன் ஃபுல்லாக 0.99 சார் பார்க்கிங்களா? சரி, அவங்க இங்கே ஆர்வம் இல்லை, வேணா பார்க்க சொல்லுங்க. அதாவது இந்த இடத்த ஸ்கேன் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், அங்கே மேற்கே கிழக்க இந்த நடுக்க உள்ள பாறையினுடைய கடினத்தன்மையை நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். சரி, எவ்வளோக்குள்ள கடினத்தன்மை இருக்கோ நிலத்தடி நீர்லாம் அதை விட்டு விலகி போயிடும். நம்ம இடத்துலயே எங்கே கடினத்தன்மை குறைவாக உள்ள இடம் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, இது ஒரு இடம் பார்த்தாச்சு. பேருக்கு இதில் ஒரு இடம் அடையாளம் வைங்க. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, உங்கள் இடத்துல தருவேன், மார்க் பண்ணி தருவேன். இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு கம்பை மட்டும் வைங்க, அந்த கல்லை இதில் வைங்க. வாங்க, அடுத்துங்க வாங்க. அவங்க மனிதர்கள் டாக்டர் மாதிரி நாங்கள் வந்து பூமிக்கு டாக்டர். என்ன அவங்க நோயை சரி பண்ணுவாங்க, நாங்கள் நோயை மட்டும் கண்டுபிடிக்க மட்டும் முடியும். இழுத்துக்காங்க, இல்லைங்க. ஆ, அடிங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டுனா விட்டுருங்க, வாங்க அதை செட் பண்ணுங்கள்.
1.0 ஆயிட்டனா அந்த 0.99 இது 1.0 1.0 தானே என்ன தெரியுது சொல்லுங்க அது 0.99 இது 1.0 அதோட ஸ்லைட்டா இன்கிரீஸ் ஆயிட்டா இன்கிரீஸ் ஆயிட்டுனா என்ன அர்த்தம் தண்ணி கம்மியா இருக்கு தண்ணி கம்மியா இருக்கு அதோட பாறை கடினத்தன்மை கூட பாறை கடினத்தன்மை கூட கூட தண்ணி அதை விட்டு விலகிரும் சரி இதில் அடையாளம் பண்ண வேண்டாம் வாங்க அப்படி போவோம் வர வர அதே இருக்கோண்டா வண்டியவே வர சொல்லிட்டீல எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் ஆகும்னே சொல்லுது ஆ சரி அதை கலட்ட வேண்டாம் 11 மணிக்கு மேலே தான் சொல்லியிருக்கிறேன் எல்லாத்தையும் கலட்டுங்க அடிங்க இந்த ரெண்டு கம்பி கொஞ்சம் ஆழமாடிங்க எர்றதா இருந்தாலும் இருக்கும் போட்டுருக்காங்களா ஏன்னா அது கூட பாதிக்கும் செப்டி டேங்க் ஏன்னா லீச்சு போட்டு போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் கீழே ஃபுல்லாக மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அந்த இம்பேக்ட் கூட நமக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் வரும் இதில் இருந்து மேலே ஏறி எட்டி பாருங்க இப்போ தெரிஞ்சிடும் இந்த 5 சென்ட் இடத்துல இது 5வது இடம் 5 சென்ட் இடத்துல 5வது இடம் பார்த்ததில் 4வது இடம் இருக்குல்ல பெஸ்ட் நல்ல இடம் இது எப்படி இருக்கும் பார்ப்போம் அதோட பெஸ்ட்டாக வருதான்னு பார்ப்போம் ஒன்னாவது இடம் வந்து 0.99 ரெண்டாவது பார்த்து 1.0 அது 1.11 இது மட்டும்தான் 0.75 அந்த 0.75லையும் எவ்வளோ தண்ணி வர வாய்ப்பு இருக்குது எல்லா வரமும் சொல்லிடுவேன் ஏரியா ஜென்ரலாக மிக மிக மோசமான கடினப்பாறை ஏன்னா 10 அடி யாரும் ட்ரில் இருக்காரு 10 அடிக்கு மேலே நீங்கள் அவுட்ரு பறக்க வேண்டிய தேவையில்லை அங்கே செப்டி டேங்க் இருந்தால் அந்த மரம் வேர்லாம் உள்ள இறங்கினா கூட ஒரு 5 அடி இறக்கிக்காங்க 15 அடி போல் இறக்கிக்காங்க கீழே அந்த மாங்கொட்டை பாறை வரும் கிணத்துச்சரல் பாறை அதெல்லாம் மண்ணுன்னு சொல்லி உங்கள் பாட்டில் அடைச்சிடாதீங்க கீழே கருங்கல் வந்துடும் அது வரைக்கும் நீங்கள் அடைச்சிங்க மேலே உள்ள கசிவுலாம் இல்லாமல் போயிடும் ஏரியா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஏரியா ஏன்னா நீங்கள் பாட்டில் 20 அடி 30 அடி அவுட்டு போய் இறக்குனீங்க கதை கந்தல் போர் போட்டதெல்லாம் அர்த்தமே இல்லை இங்கே பாறை கடின பாறை வந்து எங்கேயாவது பிளவு ஒன்று ரொம்ப ரேராக பிளவு ஏற்படும் அப்படி வாய்ப்பு இருக்கா இல்லைங்கிறத மட்டும் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு பெஸ்ட் இடம் அந்த 4வது இடம் தான் ஓகே